வணக்கம், நான் டாக்டர் பிரியா செல்வராஜ் பேசுகிறேன். கடந்த வாரம் நம்ம வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் கொண்டாடியிருக்கோம். தாய்ப்பாலின் நன்மைகள் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்திருக்கும். உங்களோட பெண் மருத்துவர்கிட்டேயோ, இல்லை லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்டேயோ, இல்லை பீடியாட்ரிஷியன் குழந்தை டாக்டர் கிட்டேருந்தோ நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுருப்பீங்க. தாய்ப்பாலின் நன்மைகள் சொல்லப்போனால், சுருக்கமாக சொல்லப்போனால், அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நல்ல நம்மளுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான அதில் ஃபேட் ப்ரோட்டீன் கண்டென்ட், அப்புறம் நோய் எதிர்ப்பு சத்து, இதெல்லாம் நிறையாவே இருக்குது. அண்ட் தாய்ப்பால் கொடுக்கறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடுகள் நடக்க போகிறது கிடையாது. இதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளோட அழகு கெடாது, நம்மளோட உடம்பு கூட பலவீனமாக ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், தாய்ப்பாலில் நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லை இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இலவசமாக ஊட்டச்சத்து அவ்வளோ அதிகமாக இருக்கிற ஒரு உணவை ஃப்ரீயாக எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு பாக்கியம். ஸோ அந்த பாக்கியத்தை நீங்கள் விடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட இஷ்டம். அண்ட் நீங்கள் எவ்வளோ தரம் கொடுக்கலாம் ஒரு நாளில், இல்லை எவ்வளோ மாதக்கணக்கில் கொடுக்கலாமா, இல்லை வருஷக்கணக்கு கொடுக்கலாமாங்கிறது பல கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எப்போதுமே உங்களுக்கு தெரிய வரும், நீங்கள் கேட்டாலே தெரிய வரும். பட் நான் இன்றைக்கி ஏன் பேசுகிறேன்னா, எங்களுக்கு எங்களோட ஸ்பெஷாலிட்டி, தட் இஸ் குழந்தைத்தன்மை இல்லாமல் ரொம்ப அடிபட்டு நிறைய இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸோடு பல சிகிச்சைகளுக்கு அப்புறம் இந்த இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் மற்றவங்களோட எதிர்பார்ப்போடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மதர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட உடம்பு வந்து எவ்வளோ தாங்கியிருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் யூஸ்வலாக சில ஸ்டடீஸ் லிட்ரேச்சர்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேஸஸில் வந்து ஒரு 4வது மாதம் வரைக்கும் தாண்டதே பெரிய விஷயங்கிறது. அதில் சில உண்மைகள் இருக்குது தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செலக்ட் குரூப் ஆஃப் விமன் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பெற்று வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து குறை பிரசவம் நடக்கலாம், பெரிய பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, உடம்பே டயர்டாக இருக்கும், ரிக்கவரி கொஞ்சம் டிலேடாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் கொடுக்கறது தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். பெண்ணுன்னு பிறந்தாலே நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதை இன்னும் மாறலை அந்த மைண்ட் செட். ஸோ அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ், அந்த எதிர்பார்ப்பு, ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த தாய்மை அடைந்த ஒரு ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் இனிமே நம்ம தாய்ப்பாலும் நல்லா ஒழுங்காக கொடுக்கணும், ஏன்னா எல்லோரும் நம்மளை கேட்பாங்க, தாய்ப்பால் கொடுத்தியா, நிறையா வருதா, எப்படி கொடுக்குற, எல்லாமே கேட்குறதுக்கு ஆளுங்க எப்போதுமே நம்ம கூடயே இருப்பாங்க தான். அவங்க ஒரு நல்லதுக்கு தான் கேட்குறாங்க, அது அவங்களோட ஒரு ஹேபிட். பட் நம்மளுக்கு வர கேஸஸ்லேயே நானே பார்த்துருக்கேன், சில பேருக்கு சில சொட்டு தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரொம்ப ஊட்டச்சத்தும் நரிஷ்மெண்ட்டும் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக வரும், இல்லை அது மட்டும் வந்துட்டு அந்த டிரான்சிஷன் மில்க்னு சொல்கிறது கூட வராமல் போகலாம், இல்லை ரொம்ப கம்மியாகவே வந்துட்டு இருக்கலாம், தட் இஸ் ஒரு மாதம் கூட தாண்ட முடியாது, 2 மாதம் கூட தாண்ட மாட்டாங்க சில பேர். அண்ட் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குறை தெரியக்கூடாது, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நம்ம தாய்மை அடைந்துட்டு நம்மளுக்கு உணவு அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாமல் போகுதேங்கிற ஒரு வருத்தம் வரக்கூடாது எப்போதுமே. ஸோ அந்த வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்து, அவங்க கர்ப்பமாகணும் போதே நம்ம வந்து ஒரு 5வது மாதத்துலேருந்தே கவுன்சிலிங் கொடுத்து, என்ன மாதிரி உணவுகள், எப்படி நம்மளை பார்த்துக்கலாம், எப்படி நம்ம இந்த சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டயட் எடுக்கணுங்கிறது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இந்த மாதிரி ஒரு பிஸி ப்ராக்டிஸில் நம்ம வந்து அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு, அவங்க மார்பகத்தை செக் பண்ணாமலோ, இல்லை அவங்களுக்கு வேறு எந்தவாவது அதில் குறைபாடுகள் இருக்கான்னு செக் பண்ணாமலோ நம்ம விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த வருஷத்துலேருந்து நம்ம இதுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது என்னோடய இஷ்டம். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து வாரத்தில் 2 நாளோ இல்லை ஒரு 2 மாதத்துல அட்லீஸ்ட் கிளாஸஸ் வைக்கலான்னு இருக்கோம். அப்படி நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டுருக்கீங்கன்னா,
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ன இந்த கிளாஸஸ் பற்றி நீங்கள் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஃபேக்ட் ப்ரீமெச்சூர் டெலிவரி நடந்தனாலோ இல்லை சில யூனோ பிகாஸ் பிபி சுகர் தைராய்டு இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம பாப்புலேஷனில் வர்றதுனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். எங்கள் கிட்டே ஆலோசனை கேட்கணும், லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை பார்க்கணும். நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு சுலபமான சொல்யூஷன்ஸ் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடாதீங்க. ஸோ ஐவிஎஃப்ல அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஹையாக இருக்கலாம், அண்ட் சி செக்ஷன் ரேட்டும் ஹை, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். குறப்பிரசவமும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் சப்போஸ் தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில், இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் மேலே தாண்டலைன்னா கூட தயவு செஞ்சு மனசு உடஞ்சி போயிடாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கோம் பெண் மருத்துவர்கள், அப்புறம் லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருக்காங்க, உங்களோட நியோனேட்டாலஜிஸ்ட் இல்லைனா பீடியாட்ரிஷியன் அவங்களும் அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு காரணத்துக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் அவஸ்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற நியூட்ரிஷன் பற்றிலாம் டாக்டர்ஸ் பேசுவாங்க தான் அவங்களோட. நீங்கள் சேஃபாக ஹைஜீனிக்காக அதை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆனால் என்ன பண்ணுறது, சில எதிர்ப்பு சத்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஹைஜீன் லெவல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை டைரியல் டிசீஸோ கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா பின்ன அந்த நியூட்ரிஷன் அதுக்கு சேராமல் போகலாம். ஸோ என்ன அளவு எப்படி நம்ம கொடுக்கணும், அப்படி நம்ம தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா மற்ற உணவுகள் எப்படி எடுக்கணுங்கிறது டீட்டெயில்டாக உங்களோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்டேயோ இல்லை பெண் மருத்துவர்கிட்டேயோ இல்லை பெஸ்ட் பர்சன்ஸ் நியோனேட்டாலஜிஸ்ட் இவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஒரு விஷயம், பாண்டிங்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலைன்னா பாண்டிங் நடக்காது, அப்புறம் அந்த குழந்தைக்கு உங்களோட அட்டாச்மெண்ட் இருக்காது, இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா குழந்தை நீங்கள் அணைச்சிக்கிட்டு தான் எந்த பால் வேணாலும் உணவு வேணாலும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுலேயே உங்களோட சூடுபட்டோ இல்லை நீங்கள் பாடுற பாட்டை வச்சோ இல்லை நீங்கள் கொஞ்சி கொஞ்சி பேசுறதுலேயோ பாண்டிங் நடக்க தான் போகுது. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் உங்கள் தாய்மையை நீங்கள் தொலைக்கலை, இல்லை ஒரு அம்மாவாக இருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் விட்டு கொடுக்கலை. ஸோ இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எந்நேரமும் எந்த விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கவே கூடாது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டில் ஐ வாண்ட் டு என் திஸ். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எந்த விதமான ஒரு சப்போர்ட் தேவைன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம், இல்லை உங்களோட பெண் மருத்துவர்கிட்ட உங்களோட ஆலோசனைகள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.